இது வந்து ஒருத்தர் சாப்பிட்ற குவான்டிட்டி. எவ்வளோனா ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இங்கே வந்து இது இருக்குது, ஆட்டு தொட்டி இருக்குது. ஸோ அங்கேருந்து இவங்களுக்கு வந்துட்டு பீஃப்லாம் நிறையா கிடைக்கும், அதனால் சூப்பராக இருக்கும், ஈஸியாக கிடச்சிடும். இங்கே இல்லை இப்போதைக்கு 4 மணி தான் தம்மில் போடுறாங்க, 5 மணி கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன், லாக்டவுனால் உங்களுக்கு வந்துட்டு 4-5 மணி அந்த மாதிரி டைமில் இங்கே வந்தீங்கன்னா கிடைக்கும். ஹே ஐசம் ஸ்காட் யூஸ் வெல்கம் பேக் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இனி நான் எங்கே வந்திருக்கேன், புளியந்தோப்பில் இருக்கிற அல்நூர் பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்புக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன்னா 3AM பிரியாணி. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே வந்து பீஃப் பிரியாணிக்காக வந்திருக்கேன். இது வந்துட்டு அல்நூர் பிரியாணின்னு சொல்கிறத விட 3AM பிரியாணி சொன்னால் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இவங்க வந்துட்டு பீஃப் பிரியாணி இருக்குது அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்குது. ஸோ எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து பீஃப் பிரியாணி தான். ஏற்கனவே வந்திருக்கேன், பட் ஆனால் இப்போ தான் வந்து நான் வ்ளாக் எடுக்க ஆரம்பித்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்திருக்கேன் பீஃப் பிரியாணி சாப்பிட்ற. ஸோ ஓகே சொல்ல போய் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ பிரியாணி வந்து தம்மில் இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் செம கூட்டம், அதுக்குள்ளேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து தம்மில் இருந்தது, அதுக்குள்ளேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, செம கூட்டம். ஓகே நம்ம பீஃப் பிரியாணி தான் வாங்க போகிறோம், காட்டுறேன். ஓகே லெட்ஸ் கோ. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பீஃப் பிரியாணி வந்துச்சு, பிரியாணி கொடுத்துட்டாங்க, செம கூட்டமாக இருந்தது. பட் எப்படியோ நம்ம சண்டை போட்டு வாங்கியாச்சு உள்ளே போய். இப்போ வந்து செம சூடாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பீஃப் பிரியாணி தான் இவங்கள்ட்ட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நம்ம வா செம ஆ செம சூடாக இருக்குது. அச்சா சூடாகன்றதை விட செம்மையாக கொதிக்குது. ஆக்சுவலாக இங்கே செம டேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒருத்தர் சாப்பிட்ற குவான்டிட்டி. எவ்வளோனா ரெண்டு பேர் சாப்பிட்லாம். எப்படி நான் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். இது வந்து 2-3 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ குவான்டிட்டி தராங்க. இன்னும் யூஸ்வலாகவே இப்படி தான் தருவாங்க. 100 ரூபா இது. எவ்வளோ பீஸ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக மெயினாக வந்துட்டு இந்த புளியந்தோப்பு ஏரியா பற்றி சொல்லணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க சொல்கிறேன். புளியந்தோப்பு வந்து எதுக்குன்னா, இங்கே வந்து இது இருக்குது, ஆடு தொட்டி இருக்குது. இங்கே ஆடு வெட்டுறது, ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, ஸ்லாட்டரிங் ஹவுஸ். ஸோ ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இவங்களுக்கு வந்துட்டு பீஃப்லாம் நிறையா கிடைக்கும், அதனால் சூப்பராக இருக்கும், ஈஸியாக கிடச்சிடும் இங்கே. அது இவ்வளோ டேஸ்ட்டில் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே கிடைக்காது. சம இவங்கூட வந்துட்டு சிக்கன் பிரியாணியும் இருக்குது. சில பேருக்கு பீஃப் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணலாம். ஆனால் எங்கள் சிக்கன் பிரியாணி விட மட்டன் பீஃப் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பீஃப் பிரியாணி வாங்கணும். பீஃப் பிடிக்காதவங்களுக்கு பீஃப் சாட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சிக்கன் சாப்பிடலாம், சிக்கன் இருக்கும். அண்ட் சண்டேஸில் வந்து மட்டன் இருக்கும். பட் இப்போ வந்து லாக்டவுன்றதுனால சண்டே கிடையாது. ஆக்சுவலாக டைம் வந்துட்டு இப்போ 6:00 விடிய போகுது. யூஸ்வலாக வந்து 3 மணிக்கெலாம் இவங்க பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் லாக்டவுன் அப்படின்றதுனால நைட்டு வந்துட்டு காலைல 5 மணிக்கு தான் இது பண்ணோம் அப்படின்றதுனால 5:00 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லைனா 3 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த கூட்டம் பிரியாணி. இவங்ககிட்ட பீஃப் ஃப்ரையும் இருக்குது. பீஃப் ஃப்ரையே தவா ஃப்ரை, தவா பீஃப் அண்ட் பீஃப் ஃப்ரை. செம்ம பயமாக இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு என்ன என்ன பிளான், எதுக்கு இன்னைக்கு வந்துட்டு பிரியாணி சாப்பிட வர சொன்னேன்? ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, ஆக்சுவலாக இந்த பிரியாணி சாப்பிட்ற பிளான் வந்துட்டு
நைட் வரைக்கும் கிடையாது. அப்புறமா நைட்டு ஒரு 11 o'clock 12 o'clock அப்போ நான் 11 o'clock ஆஃபீஸில் இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு காலைல வந்து பிரியாணி சாப்பிட போகலாமா 3 AM பிரியாணி அப்படின்னாங்க. சரி போகலாமே அப்படியே வ்ளாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டேன். பட் ஆனால் பசங்க ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரல, அவங்களாம் காரில் வந்துட்டுருக்காங்க. நம்மளுக்கு பிரியாணி தான் முக்கியம்னு அவங்கள விட்டு வந்துட்டேன் சீக்கிரமாக. எங்களை இதுக்காண்டி 4 மணிக்கே வர சொல்லிட்டோம். ஆமாம் 4 மணிக்கே வந்து தூங்கலை, போய் தான் நீங்கள் தான் தூங்கணும். எப்படி இருக்கு? நான் யூஸ்வலாக பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஆக்சுவலாக. எப்படின்னா பிரியாணினா ஒரு கிரேஸ். பீஃப் பிரியாணின்றத விட மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியும் ரொம்ப கிரேஸாக இருப்பேன். இந்த பிரியாணி நல்லதான் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் அப்படின்னா ஓகே தான், குட் தான். ஆக்சுவலாக என்னென்னா எப்படி சொல்லலாம்னா, ஏர்லி மார்னிங் பிரியாணி கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப அபூர்வமான விஷயம் ஆக்சுவலாக. சரி எப்படி இருந்தாலும் ஓகே, காலையில் பிரியாணி கிடைக்குதா அதான் மேட்ரு. காலையில் கிடைக்குதுங்க. ஸோ புளியந்தோப்பில் காலையில் 3 to 4 o'clock வந்தீங்கன்னா, 4 o'clock இருக்குமா, 4 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கும். 5 மணிக்கு இல்லை, இப்போதைக்கு 4 மணி தான் தம்மில் போடுறாங்க, 5 மணி கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன், லாக்டவுனால உங்களுக்கு வந்துட்டு 4-5 மணி அந்த மாதிரி டைமில் இங்கே வந்தீங்கன்னா பிரியாணி கிடைக்கும். பிரியாணி எங்களுக்கு ஆக்சுவலாக பிரியாணி நான் ரொம்ப கிரேஸாக சாப்பிடுவேன். பட் டேஸ்ட்டு சொல்ல தெரில எனக்கு. இது இதோட பயங்கர டேஸ்டான பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கனால இது ஒரு எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரில. பட் பெரிய விஷயமா தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கிடைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. ஸோ காலையில் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்துக்கிறது. ஆ நல்லாதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. என்ன தெரியுமா, கொஞ்சம் சூடாக இருக்குது, தம்லேருந்து எடுத்தோம்மா வேமரத்தினால கொஞ்சம் குழகுழன்று கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் பிரியாணி சாப்பிட முடியாது. பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் ஹோட்டலில் போய் டக்குன்னு சாப்பிடுங்களா? அதுவும் காலையில் 6 மணிக்கெலாம் பிரியாணி கேட்டோன்னா வீட்டில் செருப்பால் எடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கடைகளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. சரி எப்படி இருந்தால் என்ன, காலையில் பிரியாணி கிடைக்குதா, சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கல. என்னை பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கேயே வந்துட்டு 2 கடை இருக்கு. ஒன்று அல்லூர் கடை, நம்ம ஆடுதொடிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ரைட் சைடில் வந்துட்டு திரும்பினோடனே லெஃப்ட் சைடில் கடை இருக்குது. நான் லொக்கேஷன் தரேன். ஆப்போசிட்ல இன்னொரு கடையும் இருக்குது. ஸோ கம்பேர் வைஸாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய க்ரௌடு இருக்குது. அந்த கடை எங்கே இருக்குன்னா, அந்த ஆப்போசிட்ல இருக்குது, அங்கே கூட்டம் கம்மியாக தான். புளியந்தோப்புலேயே நிறைய காம்படிஷன் இருக்கும் உங்களுக்கு பிரியாணிக்கு. இல்லை இங்கே எப்பயுமே வந்துட்டு நல்ல க்ரௌடு இருக்கும். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் இப்போ தான் வரதுனால தான் வந்துட்டு கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் மேபி நாளைக்கு லீவுன்றனால வரலாம் மக்கள். இதில் பொங்கல்றனால கூட க்ரௌடு கம்மியாக இருக்கலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போது சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே பீஃப் பிரியாணி. ஓகேவா? ஸோ சூப்பராக இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் அதாவது ஒரு அரை சட்டி பாதி சட்டியில் சாப்பிட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தம் போட்டு எடுத்த உடனே நாங்கள் வந்துட்டு வாங்கினோம். ஒரு மேலே ஒரு 10 பேர் தான் வாங்கியிருப்பாங்க, 10-20 பேர் வாங்கியிருப்பாங்க. அதிலே வந்து நாங்கள் வாங்கினதுனால கொஞ்சம் வந்துட்டு இதாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் தான் சூப்பராக இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப சூடாக, ரொம்ப சூடுன்றது கொதிச்சுது, பயங்கர செம சூடு. ஓகே, ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் வந்துட்டு நான் போடுறேன். ஷாப் நேம் வந்துட்டு அல்நூர் பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட்டு. இந்த கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, காலி ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் போய் இது பண்ணுங்கள். அங்கே இங்கே கூட்டம் கம்மியாகிட்டு இப்போ அடுத்த கூட்டம் அங்கே போகுது. ஓகே, ஸோ நாங்களும் அங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இது லொக்கேஷனாக நான் கொடுக்குறேன் டீடெயில்ஸு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.